சவுக்கு சங்கரை அரசு பணியிலிருந்து நிரந்தரமாக நீக்கி லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு துறை உத்தரவிட்டுள்ள நிலையில் அதற்கான நோட்டீஸை பெற சவுக்கு சங்கர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இதுவரை அவருக்கு வழங்கப்பட்டு வந்த 40,000 ரூபாய் மாத ஊதியம் இனி அவருக்கு கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு துறையில் பணியாற்றி வந்த சவுக்கு சங்கர் அரசு ஆவணங்களை கசியவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு கடந்த 2008 ஆம் ஆண்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்ததால் அவருக்கு தொடர்ந்து ஊதியம் வழங்கப்பட்டு வந்தது. இதனிடையே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆஜரான சவுக்கு சங்கருக்கு எப்படி அரசு சம்பளம் வழங்கி வருகிறது என்று கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் அவரை பணி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு அரசிற்கு உத்தரவிட்டது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.